ஓம் ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ அம்மா பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இன்று நல்ல நாள் இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத ஆண்டு மாசி ஒன்பது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கும்பலக்னம் இருப்பு மூன்று நாழிகை இருபத்தி ஒன்பது வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பது சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று திதி இன்று பகல் திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தெட்டு வரை துவாதசி பின்பு த்ரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தி ஏழு வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று பதினான்கு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து வரை பவம் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தெட்டு வரை பாலவம் பின்பு கவலவம் சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இன்பம் மிக்க நாளாக அமையப் போகிறதுங்க எப்படின்னா இந்த நாள் முடியும் போது உங்க மனசுல ஒரு தெம்பும் தைரியமும் ஒரு இனம் புரியாத ஒரு சுகமும் இருக்கும் இந்த நாள்ல எப்படி இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுருவீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உண் புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்பாடா இன்றைக்கி நான் வந்து எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மன ஆறுதலாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் தொழில் வளர்ச்சியில் வந்து இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றங்களும் வரும் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரி தொழில்கள்லாம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த பியூட்டி பார்லர் அப்புறம் வந்து இந்த கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நாள் வந்து ஒரு லாபமான நாளாக அமையப் போகுது ஒரு வெற்றியான நாளாக அமை போகுதுங்க பொருளாதாரம் சேமிக்க வேண்டிய நாளாக அமையப்போகுது பொருளாதாரம்னு என்னென்னா நீங்கள் எவ்வளோ நாள் வந்து சம்பாதித்த பணத்தை விரயமாக்குற மாதிரி செலவுகள் வர மாதிரி பல நாட்கள் நடக்கும் ஆனால் இந்த நாள் வந்து எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட தொகையாக தொகு எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதாவது ஒரு தொகையை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு ஊண்டுதல் வரும் அது பிரகாரம் இன்னைக்கு வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லைன்னா ஒரு சீட்டு கம்பெனிலையோ இந்த பணத்தை நீ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குங்க பரிகாரம் கோமாதான் வழிபாடு செய்யணும் கோமாதான்னு யார் பசு பசு வழிபாடு செய்யுங்க அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் பசு வரலைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா பசுமாடு சம்பந்தப்பட்ட கோஷாலா இதெல்லாம் இருக்குங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பசு வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பசுவோட அனுகிரகம் அதாவது மகாலட்சுமி அனுகிரகம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அவ அனுகிரகமும் பரிபூர்ணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோமாத்தாவை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கனவுகளும் பலன்களும் இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்கள் பகுதியில் பார்க்க போகிற கனவு எது தெரியுங்களா தயிர் ஒரு கிண்ண நிறைய தயிர் வந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் தயிரை வந்து தோய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுங்களா நல்ல அதிர்ஷ்டம் வர அர்த்தம் உங்கள் கனவில் தயிர் வந்தால் நல்ல அதிர்ஷ்டம் இதுதான் அறிகுறி